பிரைஸ் லார்ட். கர்த்தரை நாமும் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்துக்கு என்று ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 1:29. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் பிசாசானவன் ஒவ்வொரு மனிதனையும் குற்றப்படுத்துவான். நீ பாவம் செய்தவன், நீ ஒரு பாவி என்று சொல்லி குற்றப்படுத்துவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் எப்படி நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார் என்றால், அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் உண்டாகிய மீட்பை உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பாவ குற்ற உணர்விலிருந்து விடுதலை தருகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அறிக்கையிடும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்திற்குதான எல்லா மனிதர்களுடைய பாவத்தை மன்னிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்திலே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவர் சொல்லியதான வார்த்தையிலே வல்லமை உண்டு. தேவனை கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்கு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். சேனைகளின் தேவனை கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை மன்னிங்க, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க ராஜா. அந்த குற்ற உணர்வை எங்கள் இதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. மீட்பு மெச்சகரமாக இருக்கிற இயேசுனா நல்ல பிதாவே. ஆமேன்.